வணக்கம் நேயர்களே, புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நுகர்வு கலாச்சாரம் காரணமாக இயற்கை வளங்கள் படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. அதே மாதிரி இயற்கையும் பாதிக்கப்படுது. இருந்தாலும் இந்த இயற்கையை பாதுகாப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் தான். ஆனால் அந்த பழங்குடியினர் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. இதன் காரணமாகவே ஆகஸ்ட் 9 சர்வதேச பழங்குடியின மக்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதை பற்றி விரிவாக பேச இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறாங்க. முதலாவதாக மானுடவியல் ஆராய்ச்சி மாணவர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள், வணக்கம். அடுத்ததாக அந்த பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக செயல்பட்டு வரும் செயல்பாட்டாளர் திரு தனராஜ் அவர்கள் ஸ்கைப் மூலமாக நம்மிடையே இணைகிறார். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு செல்வோம். அதாவது இந்த பழங்குடியினர் வந்து எப்பவுமே இயற்கையோட ஏந்து தான் தங்கள் வாழ்வியலை அமைச்சுக்கிறாங்க. அந்த இயற்கையிலிருந்தே தான் அவங்களுடைய பாரம்பரிய அறிவும் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த சிறப்பான வாழ்வியலை பற்றி விரிவாக சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 பழங்குடிகள் இருக்காங்க. அதில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 6 பழங்குடிகள் வந்து நம்ம பர்டிகுலர்லி வர்னலபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தோடர்கள், கோட்டா, அப்புறம் வந்து பனியர், காட்டு நாயக்கன், அப்புறம் இருளர்கள். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸ்ன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி கிரைட்டேரியாவில் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மலையும் சார்ந்த இடமும் தான் வந்து அவங்களோட வாழ்வாதாரமும் இருக்கும். அவங்க வந்து எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து எதுலேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்க காடுகள் நம்பி தான் இருந்தாங்க. அவங்க காடுகளோட பாதுகாவலனாகவும் மட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட வந்து அந்த அன்பை வெளிப்பாடை வந்து அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சேக்ரட் ஐட்டம்ஸாக வந்து அவங்க வந்து பாதுகாத்தாங்க. இது வந்து காடு வந்து அவங்களோட வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் வந்து அவங்களோட வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பார்ட்டாக வந்து அவங்க வந்து அதை நினைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரத்தை வெட்டுறதோ வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்க தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மரத்துலேருந்து வந்து வெறும் குச்சிகள் எடுக்கிறது, அதுக்கப்புறம் மரத்துலேருந்து பழங்கள் எடுக்கிறது, காய்கள் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான கீரைகளோ இல்லை கிழங்குகளோ வந்து அது வந்து என்விரான்மெண்டல் வந்து பாதிக்காத அளவு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்க வந்து பழங்குடிகள் வந்து காடோட வந்து பாதுகாவலர்களாகவும் காட்டை வந்து எப்படி வந்து உற்பத்தி மேலும் எப்படி வந்து அதை வந்து உற்பத்தி ஆகும், டிஃபாரஸ்டேஷன் இல்லாமல் நம்ம எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்றத வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு காலகட்டத்திலையும் வந்து அவங்க வந்து பேணி காக்கிறதுல வந்து மும்முரமாக இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போவும் வந்து அவங்களோட அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து இந்த காட்டினை பற்றின அறிவினால எப்போ வந்து எந்த 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 சீசனில் வந்து எந்த மாதிரி வந்து பொருட்கள் கிடைக்கும், ஸோ அதை வந்து அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரீசண்டாக வந்து அவங்களுக்கு வந்து சிக்கல்கள் வந்து அவங்க பார்க்குறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்கல்கள் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து இப்போ வந்து அவங்களை வந்து ரீஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே வர்றதுக்கோ இல்லை வந்து அவங்க வந்து அந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் டிம்பர் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ண வந்து விடுறதில்ல. வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒன்ஸ் வந்து யூ கெட் பர்மிஷன், அதுக்கப்புறமா தான் வந்து உங்களால் வந்து அந்த பொருட்களை வந்து கலெக்ட் பண்ணவோ இல்லை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து சேல் பண்ணவோ ரீசேல் பண்ணவோ வந்து அவங்க அலோ பண்ணுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பாரம்பரியமான வந்து ஒரு தொழில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் வந்து அப்புறம் வந்து உணவு வந்து சேகரித்தல் இந்த முறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இதிலேருந்து பாதிக்கப்படுது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த கொரோனா வந்து அவங்க எதிர்கொள்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாரம்பரியமான ஒரு அறிவு இருக்குது, அவங்களே வந்து தனிமைப்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி பல விதங்களில் அவங்க எதிர்கொள்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு முடக்கத்தினாலே இப்போ அவங்க ஒரு கைவினைப் பொருட்கள் பண்ணி விற்கிறது இல்லை அவங்க ஒரு வாழ்வாதாரத்தை இல்லை உணவுக்கான விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுது இல்லையா? கண்டிப்பாக அவங்களோட வந்து இதனால் வந்து கொரோனானால் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பாதிப்புப்படுது. இப்போ வந்து தோடாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோடர்கள் வந்து அவங்களோட வந்து இப்போ வந்து மேஜர் ஆக்குபேஷனே வந்து அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் தான். முன்னாடி வந்து அவங்க கிரேசிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, எருமை மாடு மேய்க்கிறது தான் வந்து பெரிய தொழிலாக இருந்தது. இப்போ வந்து அவங்களோட தொழில் பார்த்தீங்கன்னா வேளாண் நம்பி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க கேரட்டு அந்த மாதிரி கேபேஜ் இந்த மாதிரி பொட்டோட்டோ அந்த மாதிரி தான் போடுவாங்க. இந்த சீசனில் வந்து லாக்டவுன் டைமில் வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து லெவல் வந்து கம்மியானதுனால அவங்க வியாபாரிகள் வந்து அவங்கள வந்து சந்திக்க முடியறதில்ல. அதனால் வந்து அவங்களோட பொருட்கள் வந்து பாதி வந்து பாழாகிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஃபோனில் விசாரிக்கிறோம் என்ன ஆச்சுன்னா பாதி தான் வந்து எங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது, பாதி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே டு வந்து ஜூன் வரைக்குமே வந்து அவங்களோட வந்து இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் வந்து கலெக்ட் பண்ணுற விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா தேன் எடுக்கிறது அந்த மாதிரி வந்து காட்டிலேருந்து
கிடைக்கக்கூடிய நெல்லிக்கனி, அதுக்கப்புறம் வந்து டாமரின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து இது புளியங்காய், இதெல்லாம் வந்து அவங்களோட வந்து இந்த அந்த இந்த பொது முடக்கத்தினால அவங்கள வந்து ஃபாரஸ்ட்குள்ளே வந்து ஓரளவு வந்து அவங்கள விட்டாலுமே அதை வந்து ரீசேல் பண்ணுறதோ இல்லை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வெளியாட்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து அவங்க நிறையா வந்து ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அவர் தனராஜ் அவர்கிட்ட பேசி நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். சார், இப்போ வந்து இந்த பழங்குடியின மக்களுக்கான இந்த தினம், இந்த தினத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி பழங்குடியின மக்களை பாதுகாக்க வேண்டியதன் நோக்கம் முக்கியத்துவம், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும் எல்லாருக்கும் சர்வதேச பழங்குடியினர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இது வந்து இந்த சர்வதேச பழங்குடியினர் தினம் வந்து 1982 ஐக்கிய நாடுகள் சபையினால அறிவிக்கப்பட்ட ஒரு தினம். இந்த தினத்துல வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும், பழங்குடிகள் குறித்து பழங்குடியினர் அல்லாதவர் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும், அவர்களுடைய உரிமைகளையும் முன்னேற்றத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அங்கம், அதனுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கு. இதன் அடிப்படையில் 90 நாடுகளில் வாழக்கூடிய கிட்டத்தட்ட 37 கோடி பழங்குடியினருடைய உரிமைகளையும் முன்னேற்றத்தையும் பாதுகாத்துறதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த கொண்டாடிட்டு இருக்காங்க. துரதிருஷ்டவசமா இந்த வருடம் கொரோனா பீரியட்னால இது உலகத்துல வந்து கொண்டாட முடியாம போன, பெரும்பாலான நாடுகளை கொண்டாட முடியல. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைப்பிலான தலைப்பில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து அறிவிக்கும். அதுல இந்த வருட தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கொரோனா நெருக்கடி, இந்த கொரோனா காலங்களில் பழங்குடியினுடைய மீள் திறன் எப்படி இருக்கு, இந்த நோய் தாக்காம கொரோனா நெருக்கடியில் அது தாக்காம அவங்களுடைய மீள் திறன், அவர்கள் எவ்வாறு அந்த நோயிலிருந்து விலகியிருக்காங்க, நோயை எப்படி எதிர்பார்த்தலோட சந்திக்கிறாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க தன்னை வந்து தகவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தலைப்புல இந்த தினம் வந்து கொண்டாடப்பட்டுள்ளது. பெரும்பாலும் காணொலி காட்சி மூலமா இதை இதுல வந்து இந்தியா வந்து ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்தியா வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பழங்குடிகள் 1/4 பகுதி பழங்குடிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஏராளமான மொழி பண்பாட்டு ஆச்சாரம் பழங்குடிகள் இருக்கிறாங்க. அந்த வகையில இந்தியாவுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். உலகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியில இந்தியாவுடைய பழங்குடியுடைய பங்கு மிக மிக முக்கியம். இதன் மூலமா பழங்குடிகள் குறித்தான புது எண்ணத்தையும் புது சிந்தனையும் வளர்த்திருக்கிறது முக்கியம். அதுல குறிப்பா வந்து பழங்குடிகள்னா வேற யாரும் இல்லை, நம்மளுடைய மூதாதையர், நம்மளுடைய முன்னோர்கள், அவர்கள் வழி வந்தவர்கள் தான் நாம ஒரு சமூகத்தை வந்து நம்ம மரமா நினைச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வேர்கள் தான் பழங்குடிகள். வேர்கள் தெரியாம அந்த மரம் வந்து செழித்து வளர்றதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்கிற நம்ம அறிவோம். ஏன்னா ஏன் அப்படின்னு கேட்டா இந்த பழங்குடியினுடைய பண்பாடு, வாழ்வியல், இயற்கையோடு இணைத்த வாழ்க்கை முறைகள், அவங்களுடைய தனித்த மொழி, கலாச்சாரம், இது எல்லாம் வந்து மிக மிக போற்றுதலுக்குரியது. ஏராளமான சிக்கல் இருக்க கூட அந்த பழங்குடி வாழ்வியல் வந்து நிறைய பொது முகம் கற்றுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து அந்த முயற்சியை வந்து முன்னெடுத்து. அதே மாதிரி இப்போ அந்த பழங்குடியின மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அவங்க கொஞ்சம் குறைவா இருந்தாலும் ஒரு வளமையான வாழ்க்கையை வாழ்றாங்க. அதே மாதிரி ஒரு படிப்பு கல்வியில கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் கூட அந்த பொது அறிவு, அந்த பாரம்பரிய அறிவுங்கிறது அவங்க கிட்ட மிகுதியா காணப்படுது. இதை பற்றி சொல்லுங்க. உண்மைதான், பழங்குடியினருடைய வாழ்க்கை முறை, கல்ச்சுரல் ரிச்னஸ் கலாச்சார திறமைகள் வந்து பழங்குடிகள் அதிகமா இருக்கு. வருமானத்துல அல்லது பணம் சம்பாதிப்பதில் வந்து அவங்க ஏழ்மையில இருந்தா கூட கலாச்சார திறமை அவங்களுக்கு உண்டு. அது காரணம் வந்து அவங்க காடு வந்து தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய நம்புறாங்க. பொதுவாக நம்ம பழங்குடிகளை வந்து சுருக்கமா பார்க்கணும்னா நிலம், நீர், பணம் இதை சார்ந்து வாழக்கூடிய, இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு சமூகம். அந்த புரிதலில் வந்து நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பூர்வகுடிகளை பல வகையில் புரிஞ்சுக்கலாம். அவர்கள் அந்த நிலம், நீர், வனம் மூன்றும் தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஆழமாகும். இந்த காடு எனக்கு என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செய்யும் அப்படின்றது அவங்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடிகள் அப்படின்னா அவங்க வந்து சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் அடிப்படை கொள்கைகளாகவும் கோட்பாடுகளும் வச்சுக்கணும். சுதந்திரமா இருப்பாங்க, சமத்துவமா இருப்பாங்க. மிக முக்கியமான விஷயம் ஆசைகள் அற்றவர்கள்.
பழங்குடிகள் யார் அப்படின்னா அவங்க ஆசைகள் அற்றவர். அவங்களுக்கு வந்து பெரிய பங்களா கட்டணும், நிறைய காடுகள் இருக்கக்கூடிய பொருளை எடுக்கணும், சேகரிக்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எந்த ஆசைகளும் மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழும். காடுகள்ல இருந்து நிறைய பொருள் கிடைக்கும், ஆனா அதை அவங்க எல்லாத்தையும் எடுத்து வித்து காசாக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. தேவைகளுக்கு மட்டுமே. உதாரணமா பழியர்கள் இருக்குன்னா காடுகள்ல வந்து சிறுவன மகசூல் சேகரிப்பாங்க, நெல்லிக்காய், கடுக்காய், தேன், குங்குளியம் அது மாதிரி ஒரு 66 வகையான பொருட்களை சேகரிக்கிறாங்க. தாங்கள் சேகரிக்க பொருள் வந்து தேவைக்கு அதிகமாக நாங்கள் காடுகள்ல இருந்து தேன் எடுத்துட்டோம், கிழங்கு எடுத்துட்டோம், சிறுபாலன மகசூல் எடுத்துட்டோம்னா எங்க சாமி எங்களை தண்டிக்கும் அப்படிங்கிற அறம் அவங்கள்ட்ட. இயற்கையிலிருந்து நான் நிறைய எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட குடும்பத்திற்கும் எனக்கும் ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிற அறம் சார்ந்த நம்பிக்கை வந்து இருக்குது. அதனாலதான் அவங்க வளம் குன்றா முறையில வந்து அறுவடை பண்றாங்க. உதாரணமா ஒரு பழியர் வந்து காடுகளுக்குள்ள கிழங்கு எடுக்கிறாருன்னா அந்த கிழங்கினுடைய கொடியை வந்து ஒரு அதை வெட்டி அதை ஒரு 30-40 இடத்துல ஊண்டி வைப்பாங்க, அது மண்ணுக்குள்ள புதைச்சி வைப்பாங்க. ஏன்னா அது மறுபடியும் அது வந்து எடுத்து தலைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நடைமுறையிலையும் பாத்தீங்கன்னா தேன் எடுக்கும்போது அது வளம் குன்றா முறையில இருப்பாங்க. தேனை வந்து ஒரு ஈய கூட அவங்க தேனிய கூட கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி காடுகள் எரிக்கப்படும் போது துணாகத்தை அணைப்பாங்க, ஏன்னா காடு நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. மரங்கள் அழிக்கப்படும் போது வரலாற்றுல பாத்தீங்கன்னா பழங்குடிகளுடைய மரங்களுக்காக தங்களுடைய உயிர்களை திறந்தது பழங்குடிகளா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழங்குடிகள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் காடுகள் செழிப்பாக இருக்கும், பல்லுயிர் தன்மைகள் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மக்கள், செடி, கொடி, புல், பூண்டு அத்தனையும் அங்க இருக்கும். ஏன்னா காடுகள்ல வாழ்றதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை அங்க இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. அதனாலதான் அவங்க ஒரு பாம்பை கொல்ல மாட்டாங்க, ஒரு பூச்சியை கொல்ல மாட்டாங்க. யானைகள் அவங்க குடியிருப்பு வந்தா கூட யானைகளோட உரையாடக்கூடிய காடர் பழங்குடிகள் ஆனமலை தொடர்களில் இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த பிரபஞ்சம் எனக்கானது இல்லை, இந்த பூ உள்ளது எனக்கானது இல்லை, இதுல நானும் எனக்கு என்ன உரிமை இருக்குதோ அதை சக ஜீவராசிகளுக்கும் அந்த உரிமை இருக்கக்கூடிய எண்ணங்களும் ஆழமான நம்பிக்கைகள் தான் அந்த காடுகள் அவங்களுக்கு இருக்குது. அதனாலதான் முழு வனத்தையும் அவர்கள் காடாகவும் தெய்வமாகவும் உயிர் மூச்சுகளாக இருக்கிறார். அதனாலதான் காடுகளை விட்டு பழங்குடிகளை பிரித்து எடுக்கும் போது அது மீன்ல இருக்கக்கூடிய தண்ணியில இருக்கக்கூடிய மீனை தண்ணியில இருந்து எடுத்த மாதிரி. அதனாலதான் அவங்களால உயிர் வாழ முடியும். அவங்களுடைய மொழி, கலாச்சாரம் அனைத்தும் வந்து இயற்கையோட இருக்குது. குறிப்பா அது முக்கியமானது இயற்கையோட உரையாடக்கூடிய தன்மைகளும் அவங்கள்ட்ட இருக்கு. சார்ந்த விஷயங்கள் வந்து பழங்குடிகள்கிட்ட செழுமையாக இருக்கிறனாலதான் அவங்க காட்டுக்குள்ள வந்து சந்தோஷமா வாழ முடியும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து மிகச்சிறந்த வாழ்க்கையை யார் வாழ்றாங்கன்னா பழங்குடிகளை தான் வாழும். பைபிள்ல வந்து ஆகாயத்து பறவைகளை பார், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, தானிய கலந்து சேர்ப்பது சேர்த்து வைப்பதும் இல்லைன்னு ஒரு உண்டு. அதுக்கு மிக பொருத்தமா வாழ்ற ஒரு பறவைகளை போன்று சுதந்திரமாக வாழ்பவர்கள் அந்த பழங்குடிகள். அதுல இருந்தே அவர்கள் வாழ்வு எவ்வளவு உன்னதமான வாழ்வுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அந்த நிறைவின் மூலமாக அந்த மகிழ்ச்சி அவங்க அடையறாங்க. நம்ம தொடர்ச்சியா பேசலாம். இப்போ அரசாங்கத்தின் மூலமாக இந்த பழங்குடியின மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது? அரசாங்கம் வந்து நிறையா வந்து அவங்களோட பழங்குடிகளுக்காக நிறையா செஞ்சிட்ருக்கு. ஆஃப்டர் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 5-year பிளான்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு 5-year பிளான்ஸ்லேயும் வந்து அவங்க வந்து ஒரு வந்து என்ன மாதிரி தேவைப்படுதுன்னு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் கம் டெவலப்மெண்ட்டு. ஸோ வந்து இந்த பழங்குடிகளை வந்து பாதுகாக்கிறது மட்டும் வந்து பத்தாது, அதை வந்து எப்படி அவங்கள வந்து கன்சர்வ் பண்ண முடியும், அது மூலமா எப்படி வந்து அவங்களை வந்து முன்னேற்ற முடியும் அப்படின்றத வந்து ஒரு ஏஎன்எஸ்ஐன்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்ட்டு இதுக்குன்னு இருக்குது, இதுக்குன்னு ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ வந்து இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்குள்ளே வருது. இவங்க வந்து இதில் வந்து பேஸ்லைன் சர்வே, இப்போ வந்து மொத்தம் வந்து 75 பழங்குடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிவிடிஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பர்டிகுலர்லி வரும் அவங்களோட வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ஹேபிடேட்டிவல் அச்சு, அந்த வாழிடம் வந்து அவங்கள வந்து அந்த வாழிடம் வந்து எந்த அளவுக்கும் சேதப்படுத்தாமலும் இருக்கணும். இப்போ வந்து ஒரு பழங்குடி இருக்கானா அவன் வந்து அந்த இடத்துல வந்து வாழணும், அந்த இடத்த வந்து அந்த அக்ரிகல்ச்சரோ இல்லை வந்து வேளாணோ இல்லை வந்து அவனுக்கு என்ன தொழில் இருக்கோ அதை வந்து பண்ணி வாழணும், அதை வந்து காடை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழணும், அந்த காடு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவனோட வந்து எந்த அளவுக்கு வந்து அவனோட வந்து முன்னேற்றத்தை வந்து அடையிறாங்கன்றது வந்து அவங்களோட பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வந்து கன்சர்வேஷன் கம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து பெசார்ட் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெசார்ட் கிடையாது, பட் எஃப்ஆர்ஏ மூலியமாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து அந்த கிளைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னமும் வந்து அந்த வனத்தில் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ஒரு சில இடத்துல. இப்போ நீர்கிலீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு வந்து அந்த
இண்டிவிஜுவல் பட்டான்னு சொல்லுவாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்புறம் வந்து காட்டுக்கும் வந்து பயிரிடுறதுக்கு அப்படின்றதுக்கு வந்து ஒரு சில வந்து நிலங்களை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னமும் வந்து எஜுகேஷனுக்கு வந்து பசங்களுக்கு வந்து சின்ன வயசு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து 10th வரைக்கும் வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு, அந்த 10th-12th வரைக்குமே இருக்க ஸ்காலர்ஷிப்பை வந்து அந்த பசங்க வந்து பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சுருந்தாவே அவங்களோட வந்து அந்த மேற்படிப்புக்கு வந்து அந்த பணம் வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த பணத்தை வந்து எடுக்காமே வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்த அப்படியே சேவிங்ஸ்லே இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு ஆர்ட்ஸ் ஒரு கோர்ஸை வந்து ஒரு பிஓஓ வந்து ஒரு பிஎஸ்சி கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறதுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் வந்து பெரிய உதவியாக இருக்கும். அப்புறம் உண்டு உறவிடை பள்ளின்ட்டு நிறையா இடத்துங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்டு உறவிடை பள்ளிகள் இருக்குது. ஸோ அதில் வந்து தங்கி அதை வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ப்ளஸ் வந்து யூனிஃபார்ம்ஸு ப்ளஸ் வந்து எல்லா விதமான சலுகைகளும் கொடுத்து அவங்களுக்கு வந்து அங்கேயே வந்து தங்கியும் படிச்சுக்கலாம், லீவில் மட்டும் ஊருக்கு அவங்கவுங்க ஊருக்கு போய் இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சலுகைகள் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கு, ஒரு சிலர் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து 36 பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க வந்து வேலை வாய்ப்புகளில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது? வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த அவேர்னஸ் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சிலருக்கு வந்து அதில் வந்து நாட்டமின்மை வந்து பேரண்ட்ஸோட வந்து அந்த மோட்டிவேஷனல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு சில கம்யூனிட்டிஸில். இப்போ பனியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட்டுன்றது வந்து ரொம்ப கம்மி, அவங்க வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து பேரண்ட்ஸும் வந்து குடிக்க போயிடுவாங்க, அதனால வந்து குழந்தைங்களையும் வந்து அந்த இதில் வந்து ஒரு படிப்புக்கோ கல்விக்கோ வந்து அந்த பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல. அதுவும் இல்லாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு சிலருக்கு இருக்க அவேர்னஸ் வந்து ஒரு சில கம்யூனிட்டிஸில் இல்லை. இப்போ தோடாஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்து நிறையா இருக்குது, நிறையா அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு என்ஜினியர்ஸு ஈவன் வந்து பொலிட்டீஷியன்ஸாக கூட வந்து இருக்காங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக ரீசண்டாக நடந்த அந்த தேர்தலில் கூட ஒரு 2-3 பேர் கோட்டாவிலேருந்தும் தோடாவிலேருந்தும் வந்து இந்த வார்டு மெம்பராக நின்று ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து அந்த முன்னேற்றத்துக்கான வழிகள் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் இன்னும் வந்து பின்தங்கி இருக்காங்க, அவங்கள மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. தொடர்ச்சியாக பேசலாம். இப்போ அதே மாதிரி பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், பெரும்பாலும் வந்தால் மலைப்பகுதிகளில் இருக்காங்க இல்லை காட்டு பகுதிகளில் தான் பெரும்பாலான பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அந்த காடுகளுக்கும் மலைகளுக்கும் அவங்களுக்குமான தொடர்பை பற்றி விரிவாக சொல்லுங்க. பொதுவாக தமிழக பழங்குடிகள் அல்ல இந்திய பழங்குடிகளை பொறுத்தளவு நம்ம பார்த்தோம்னா 80% மக்கள் வந்து மலையை சார்ந்து வனத்தை சார்ந்து வாழும், தங்களுடைய வாழ்வதற்கான அத்தனை தேவைகளை வனத்தை சார்ந்து வனம் பூர்த்தி செய்யுங்கிற நம்பிக்கையோட இருக்காங்க. மலைக்குள்ளே இருக்காங்க, மலையை ஒட்டி அவர்கள் ஏதாவது 1980களில் வந்து கீழே இறக்கப்பட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க வனத்தை சார்ந்து இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது சமவெளியில் இருக்கக்கூடிய இருளர் போன்ற பழங்குடிகள்லாம் சமவெளியில் பொது சொத்து ஆதாரங்களை நம்பி வாழும் பொதுவான இடங்கள் குளங்கள்லாம் இருக்கலாம், ஏன்னா ஓடப்புறம் போக்கா இருக்கலாம், நீர்ப்புறம் போக்கா இருக்கலாம், இது மாதிரியான பொது சொத்தை நம்பி வாழ்க்கை. வனம் எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன் வந்து இன்றைக்கு கொரோனா நிலைமையில வந்து நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நகரங்களில் இருக்கிற நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு 2-3 வாய்ப்பு கிடைச்சா எங்கேயாவது ஒரு மலையில போய் நம்ம உட்காரணும், அமைதியா யாருமே இருக்கக்கூடாது, அந்த மலையில இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லோருடைய மனமும் வந்து இயற்கையை நாடுறது. அது நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். அதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி இந்த பழங்குடியின மக்கள் வந்து கால மாற்றத்திற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்கிறாங்களா? ஏன்னா நிறைய மாற்றங்கள், ஒரு கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, அவங்க இருக்க வாழ்விடத்தில் வந்து ஒரு சேஞ்சஸ் வருது, அது எல்லாத்துக்குமே அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்யூனிட்டிஸ் வந்து தேல் ஸ்டார்டட் டு அடாப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து அந்த இதுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து இருக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அதனால் வந்து அவங்க ஏற்கனவே வந்து செஞ்சுருந்த வந்து அந்த வேலைகள்லாம் வந்து நிறுத்திட்டு இப்போ வந்து வெளியில் வேலைகள் போகிறது இல்லை வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேலைக்கு போகிறது. இப்போ வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலியமாக வந்து அவங்க வந்து குழு ஆரம்பித்து அது மூலியமாக ஏதாவது வந்து தொழில்கள் ஆரம்பித்து
அந்த மாதிரி பண்ணுறது, சிறு 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 தொழில்கள் வந்து ஏதாவது ஸ்டோர்ஸ் மாதிரி வச்சுக்கிறது அந்த மாதிரி. இப்போ தோடாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி தான், அவங்க வந்து ஒரு ஜிஐ டேக், இப்போ வந்து ஜிஐ டேக் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு வந்து, அந்த ஒரு ஷால் வந்து ஒரு பண்ணி விற்றாவே வந்து ஒரு 4,000-5,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவங்களால கிடைக்க முடியாத நேரத்தில் இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்என்எர்ஜி ஒர்க்ஸ்க்கு வந்து ஆரம்பிக்கு, இப்போ இந்த வந்து யானைக்கு வந்து பள்ளம் தோன்றுறது, குழி தோன்ற வேலைகள் போகிறது, அப்புறம் வந்து காட்டில் இருக்க வந்து மற்ற வேலைகள், அந்த ஃபென்ஸ் போடுறது, ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஒரு சிலர் வந்து மைக்ரேட் ஆகி வெளியில் போய் வேலை செய்யவும் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை அந்த ஏரியாவில் கிடைக்கல, இல்லை வந்து அவங்களோட அந்த இதெல்லாம் கிடைக்கல அப்படின் போது அந்த சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து பழைய பின்னாடி இருந்த அந்த வாழ்வியல் முறை இல்லாதனால அவங்க புதுசாக அடாப்ட் ஆகி ஒரு வேலைக்கே போகிறதோ வெளியில் வேலைக்கு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி பழங்குடியின மக்களுடைய மொழி வந்து மிகுந்த முக்கியத்துவம் பெறுது. அதுக்கு வந்து இப்போ நிறைய மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் வந்து செழித்து வாழணும்னா அந்த மொழியும் அவங்களோட தொடர்ச்சியா வரணும். அப்ப எப்படி கொண்டு செலுத்தப்படுது அந்த மொழி? இது எல்லாமே வந்து ஸ்போக்கனா இருக்கிறதுனால, வெறும் பேச்சு வழக்கில் இருக்கிறதுனால வந்து அவங்களோட வந்து இந்த ஓரல் லிட்ரேச்சர்ஸ் சொல்லுவோம் நம்ம வந்து வாய் வழியா சொல்ற வந்து அது வந்து அவங்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து பாஸ் பண்றது இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோக் டெய்ல்ஸோ வந்து ஒரு திருமணத்தில் நடக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பூப்பே இதழில் ப்ளஸ் வந்து ஒரு இறந்த இதில் இதில் மாதிரி ஒரு ஒரு சாங்ஸ்னு வந்து அவங்களோட பாஷையில் இருக்கும். ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுக்கோ இல்லை வந்து அதை வந்து அந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்னு சொல்லுவோம், அதை வந்து அது இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ்னும் கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து பாதுகாக்க வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறத வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தானா தான் வந்து அந்த இது வந்து அவங்களோட லாங்குவேஜ் வந்து வந்து ஸ்டில் வந்து இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே சினிமா பாட்டு பாடுறது, சினிமா பார்க்கறது அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அவங்களோட அந்த இயற்கையோடு சேர்ந்த வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க பாடலாவோ இல்லை வந்து கதைகளாவோ சொல்கிற விஷயங்கள் வந்து யங்கர் ஜென்ரேஷன் கிட்ட வந்து குறைஞ்சிட்டு வருது, பெரியவங்க மூலியமாக சின்ன ஜென்ரேஷன் குறைஞ்சிட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும்னா வந்து ஒன்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி, ஸோ வந்து அதை டாக்குமெண்டேஷன் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். தன்ராஜ் அவர்கள்ட்ட பேசிட்டு நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். சார், நம்ம பேசிட்டு இருந்த விஷயங்கள் தான் அந்த மலைகள் காடுகளுக்கும் பழங்குடிகளுக்குமான தொடர்பை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? பழங்குடிகளை பொறுத்தளவு காட்டின் புதல்வர்கள் தான், காடு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நினைக்கிறாங்க. ஒவ்வொரு அவங்களுடைய வாழ்வியலையும் காடு அவங்களுள்ள ஒரு முக்கிய பங்கா, குறிப்பா அவங்க பிறப்புல இருந்து இறப்பு வரையும் அந்த காடு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா பார்த்தோன்னா இப்போ ஒரு பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஆதிவாசி குழந்தை பிறந்தாங்கன்னா அவங்க வாயில வந்து முதல்ல தேன் தான் அவங்க வைக்கிறாங்க. தேன் தானே கிடைக்காது, தானே சார்ந்தவங்க கிடைக்காது. அது மாதிரி தான் பழங்குடிகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளாம் அவங்க பயன்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள், எல்லா மூலிகைகளுடைய அறிவும் அந்த பழங்குடிகளுடைய பழங்குடிக்கு தெரியுது. தலைமுறை தலைமுறையா அது கடத்தப்பட்டிருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே வந்து காடு அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒவ்வொரு மரத்தையும் வந்து அவங்க தெய்வமாக நினைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திற்கும் அவர்கள் தெய்வமாக நினைக்கிறாங்க. அதே மாதிரி சில இலைகள் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் அது அதனுடைய தொடர்பு வந்து அவங்க தொடர்புப்படுத்தி பார்க்குறாங்க. இப்போ அது மாதிரி அவங்க வந்து குறிப்பாக வந்து பச்சை மரங்களை வெட்டுறது கிடையாது, காடுகளில் இருக்கக்கூடிய பழங்குடிகளுடைய வீடுகளுக்கு கதவு கிடையாது, திருட்டு கிடையாது, அந்த சமூகங்களுக்குள்ள வந்து வன்கொடுமைகள் கிடையாது, சுதந்திரமா இருப்பாங்க. இருக்கக்கூடிய ஆண் பெண் வந்து வேட்டத்தாழ்வுகள் கிடையாது. குறிப்பா பெண்களுக்கான சுதந்திரம் வந்து அந்த பழங்குடி சமூகத்துக்கிட்ட உயர்வாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். குறிப்பா இந்த பழங்குடிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்குடிகள் வந்து இறந்தவங்களை வந்து மரத்தின் வேர்களில் வந்து புதைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த அதை புதைக்கிறது மூலமா அவங்களுடைய ஆன்மா அது மறுபடியும் அது இயற்கையோட மரமாக இருக்கிறத அவங்க வந்து பாக்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கள் இயற்கையோட அங்க இருக்கிற காடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தோட அவங்க கனெக்ட் பண்றாங்க. குறிப்பா மரங்களோட உரையாடுறாங்க, பறவைகளோட உரையாடுறாங்க. ஒரு மரத்தை வந்து வெட்டணும்னா கூட, காஞ்ச மரத்தை வெட்டினா கூட அந்த மரத்துக்கிட்ட கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க, நான் வெட்டலாமா அப்படிங்கும் போது அந்த மரம் என்னவாக அவர்களுடன் உரையாடுவது அப்படிங்கிறத பார்க்க. காடுகளில் இருந்தா கூட அவங்கள்ட்ட வந்து ஒரு ஜனநாயக தன்மைகள், குறிப்பா பழங்குடிகள் பார்த்தீங்கன்னா வட்டம் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஜனநாயக பண்பா இருக்கு. எந்த முடிவு எடுத்தா கூட வட்டமா உட்கார்ந்து முடிவு எடுப்பாங்க. ஆடல் பாடல்கள் பார்த்தீங்கன்னா வட்டமா இருக்கும். இந்த வட்டம் வந்து ஜனநாயகத்தை பிரதிபலிக்கும்.
அதுல வந்து சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் உடல் நலிவுற்றவர்கள் எல்லாரும் அதுல வந்து பங்கேற்கலாம், வேணும்னா வெளியில வந்துடலாம். அதே மாதிரி அவங்களுக்கு இல்ல இருக்கிற பிரச்சனைகளை வந்து அதை வந்து சமரச வழிகளில் தீர்வுக்குரிய பண்பு. அதனாலதான் காடுகள்ல இருக்கக்கூடிய சமூகத்தை வந்து நம்ம அமைதி சமூகத்தை சொல்லலாம், ஒரு பீஸ் லவ்விங் கம்யூனிட்டி. அவங்கள்ட்ட ஒரு வன்முறைகள் கிடையாது, ஒரு திருட்டு கிடையாது, கொலை கொள்ள இது மாதிரி எந்த குற்ற வழக்குகளும் பழங்குடிகள்கிட்ட இருந்து பதிவு செய்யப்படல. அப்ப அந்த இயற்கை வந்து அவர்களுக்கு நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களையும் கலாச்சார பண்பாட்டு மதிப்பீடுகளையும் அவங்களுக்கு காடுகளுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் அந்த காடு செழிப்பாக இருக்கு, அவர்களும் வந்து செழிப்பாக இருக்கு. எங்கெல்லாம் பழங்குடிகள் வந்து காடுகள்ல இருந்து அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களோ அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்களோ அங்க வந்து பல்லுயிர் பெருக்கம் வந்து குறைவாகப்பட்டிருக்கு. அது சயின்டிபிக்காவும் நிறைய ஆய்வுகள்ல வந்து நிரூபிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் பழங்குடிகளுடைய கிராமங்கள் வனத்துல இருக்குதோ அங்க வந்து பல்லுயிர் பெருக்கம் அதிகமா இருக்கும். அது காரணம் வந்து அங்க இருந்து ஒரு ரெண்டு மூலிகைகள் எடுத்து தங்களுடைய வீடை சுத்தி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி ஊற்றி பைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் மிக ஆத்மார்த்தமா இருக்கும். ஒரு பழத்தை பறிச்சா கூட அந்த பழம் மரத்துல பழுத்து கையில வரக்கூடிய பக்குவம் இருக்கணும், கையை கொண்டு போகும்போது அது தன்னால வரணும், அப்படின்னா அந்த பழத்தை பறிப்பாங்க. ஒரு காயா இருக்கும்போது அது மாதிரி இருக்கும்போது அவங்க பழுக்க மாட்டாங்க. ஏன்னா பழுக்கும் போதுதான் அதனுடைய அந்த பழத்திற்கும் அந்த மரத்தினுடைய காயினுடைய காம்புக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு வந்து துண்டிக்கும். அது தாய்ப்பால் குடிக்கிற தாய்க்கிறது சிறுங்கிற மாதிரிட்டோம் ஒப்பீடுகள்லாம் அது இருக்கு. சில பழங்குடிகள் பாத்தீங்கன்னா இப்ப சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேசத்துல பைகா பழங்குடிகள் தங்களுடைய நிலங்கள்ல இரும்பு கலத்தை கொண்டு உழமாட்டாங்க. அவருக்கு கேட்கறது வந்து இந்த நிலம் என் தாய், என் தாயினுடைய மார்பில் வந்து நான் எப்படி இரும்ப வச்சு போடு போட முடியும், அதுக்கு வலிக்காதா அதுக்கு ரத்தம் வராதான்னு கேட்பான். அப்படி ஒவ்வொரு மதிப்பீடுகளும் அவர்களுடைய வாழ்வில் வந்து இரண்டரை கலந்துருச்சு. அதனாலதான் பழங்குடிகள் பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியா வந்து காடுகள் அழிக்கப்படும் போது அல்லது காடுகள் கைப்பற்றப்படும் போது அதற்கு எதிராக வந்து அவங்க போராடி இருக்கிறாங்க, உயிர் திறந்திருக்கிறாங்க. அது வந்து அதுதான் காடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இன்றைக்கு யதார்த்தம் என்னன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய காடுகள் புலி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு இந்த மக்கள் வந்து அவங்களுக்கு மாற்று இடம் இருக்கும்போது கூட அந்த பழங்குடி மக்கள் அந்த பணத்தை வாங்கி கொண்டு மாறுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் தேவையில்லை, ஏன்னா அவங்க சந்தைக்காக எதுவும் உற்பத்தி பண்றதில்ல, மார்க்கெட்டுக்காக காடுகள்ல இருந்து உற்பத்தி செய்யறதில்ல. அதனால்தான் அவர்கள் காடுகளை விட்டு வெளியே வரமாட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு உன்னதமான வாழ்வியல் இருக்கு, அதை நம்ம மதிக்கணும் ஆராதிக்கணும் அப்படிங்கறதான் வேண்டுகொள்ள. நிறைவா அந்த பழங்குடியின மக்களுக்கு முக்கியமான தேவைகள்னு எதை சொல்ல வருவீங்க, சுருக்கமா சொல்லுங்க சார். ஏற்கனவே நண்பர் தமிழ் சொன்ன மாதிரி காடுகள்ல பாரம்பரியமா வாழக்கூடிய பழங்குடிகளுக்கு இந்திய அரசாங்கம் 2006 இயற்றப்பட்ட வன உரிமை சட்டம் 2006 அமல்படுத்தும். இந்த சட்டம் வந்து வலுவா வந்து வனத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கதோ அதே அதிகாரம் பழங்குடிகளுக்கு இருக்குங்கிறத சொல்லியிருக்கு. அது வரலாற்று பூர்வமா பழங்குடிகளுக்கு இந்த அரசு வந்து துரோகம் இழைத்து விட்டது. பழங்குடிகள் தான் காடுகளினுடைய உண்மையான உரிமையாளர்கள் அப்படிங்கிறத அரசு ஒத்துக்கொண்டு அவர்களுக்கு பாரம்பரிய நிலங்கள் விவசாயம் பண்றதுக்கு குடியிருக்கிறதுக்கு சிறுவன மகசூல்களை எடுக்கிறதுக்கெல்லாம் நிலங்களை வந்து வழங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இது இந்தியா முழுக்க 1 கோடி ஏக்கர் நிலங்கள் தான் வழங்கி இருக்கிறாங்க. துரதிருஷ்டவசமா தமிழ்நாட்டுல 3000 குடும்பங்களுக்கு கூட அந்த நிலங்கள் வழங்கின. தமிழ்நாட்டுல அந்த சட்டத்தை அமல்படுத்தி அவர்களுடைய நிலம் அவர்களுக்கு வழங்கணும். அது ரொம்ப முக்கியம், நிலம் உரிமையை அவங்களுக்கு வழங்கணும். ஏன்னா இதுவரை அவங்க பொது சொத்தா நினைச்சாங்க, இந்த மலை எனக்கு தந்துரும், ஆனமலை எனக்கு தந்துரும், பழனி மலை எனக்கு எல்லாத்தையும் தந்துரும்னு நினைச்சாங்க. ஆனா இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறையில் வந்து வனத்துறையினுடைய கட்டுப்பாடுகளால இருக்கு. அதனால அவர்களுடைய நிலம் அவர்களுக்கு செய்யப்படாது. கண்டிப்பா அவங்களுக்கு உரிய உரிமைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு நம்மளும் ஆசைப்படுறோம் சார். பயனுள்ள பல கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நிறைவா உங்களோட கருத்துக்கள் பழங்குடியினர் நலனுக்காக. பழங்குடியர் நலனுக்காக வந்து இப்போ வந்து நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவோம், அவங்களோட வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கணும். என்னன்னா இப்போ வந்து எனக்கு என்ன தேவைன்றத வந்து நான் தான் டிசைட் பண்ணணும். ஸோ வந்து அதை வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணக்கூடாது. இந்த பாலிசி மேக்கிங்கில் வந்து அவனோட வந்து இன்சைடர் பெர்ஸ்பெக்டிவ்னு நாங்கள் சொல்லுவோம். எங்களோட ஆந்த்ரோபாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எமிக் அண்ட் எட்டிக் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்சைடர் வியூ, அவங்களோட அந்த பழங்குடி மக்கள் வந்து அவங்களோட தேவைகள் வந்து எப்படி பூர்த்தி பண்ணணும்னா அவங்க வந்து அதில் பார்ட்டிசிபேஷன் வேணும். அவங்களோட வந்து அந்த இன்வால்மெண்ட்டும் பார்ட்டிசிபேஷனும் மெயினாக வந்து இருக்கணும் எந்த ஒரு பாலிசி மேக்கிங்க்கும். இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கறவை மாடு கொடுக்குறோன்னா அந்த கறவை மாடு வந்து ஃபெயிலியர் ஆகுதா இல்லையான்றது வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா குறும்பாசு வந்து நீலகிரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோழி வளர்க்குற பழக்கமே கிடையாது. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சலுகைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அந்த கோழியில் வந்து அவங்களுக்கு வளர்க்குற
பழக்கம் இல்லாதனால அதை வந்து அவங்க வந்து அந்த கொடுத்தாலுமே அதை வந்து பயன்பாட்டுக்கு வந்து இல்லாமல் போயிடும். ஸோ வந்து ஒவ்வொரு பழங்குடியினருக்கும் ஒவ்வொரு ரீஜனல் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ணணும் அவங்களோட வந்து பார்ட்டிசிபேஷனோட. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். பயனுள்ள பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.